சற்று முன் தனது சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு திடீரென வெளிநாடு கிளம்பும் அண்ணாமலை உச்சக்கட்ட பரபரப்பில் டெல்லி அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது மக்களவைத் தேர்தலில் படுதோல்வி, உட்கட்சி பூசல், மேடையிலேயே கண்டித்த அமித்ஷா என கடந்த சில நாட்களாகவே பரபரப்பு அரசியலில் சிக்கித் தவிக்கிறது பாஜக. அந்த வகையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டி நிலவிய நிலையில் திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அந்த கூட்டணி 40-40 என தமிழகம் புதுவை தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த கூட்டணி தவிர்த்து அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி ஆகியவை மக்களவைத் தேர்தலில் களம் கண்டன. இந்த 2 கூட்டணிகளுமே நாம் தமிழர் கட்சியுமே தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது அரசியல் களத்தில் பேசும் பொருளாகி இருக்கிறது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததால் தான் இரு கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்தது. இதற்கு காரணம் அண்ணாமலைதான் என சமூக வலைதளங்களில் பாஜகவினர் விமர்சித்து வருகின்றனர். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி உருவாகி இருந்தால் பெரிய அளவிலான வெற்றி கிடைத்திருக்கும். குறைந்தது 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது பெற்றிருக்கலாம் என பேசப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டணி தொடர்பாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அண்ணாமலையின் பேச்சு காரணமாக கூட்டணி அமையாமல் போனது, இதனால்தான் பாஜக கடும் தோல்வியை சந்தித்தது என கூறியிருந்தார். அவரது கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்று பேசியிருந்தார். குறிப்பாக கட்சியில் ரவுடிகள் இருப்பதாக தமிழிசை பேசியது கட்சிக்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரை மிக கடுமையாக விமர்சித்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து மேடையிலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிப்புடன் விவாதித்தார். தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை தமிழிசை தரப்பு இடையேயான மோதல் குறித்து அப்போது அமித்ஷா அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல்களும் வெளியானது. சமூக வலைதளங்களிலும் இந்த வீடியோ அதிகளவில் கவனத்தை பெற்ற நிலையில் அடுத்த நாள் அண்ணாமலை தமிழிசையை சந்தித்து பேசி விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த நிலையில் தான் திடீரென அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாலும் கூட்டணி கட்சி ஆதரவோடு தான் பாஜக ஆட்சி அமைந்துள்ளது. 1-2 தொகுதிகள் தமிழகத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட தமிழகத்தில் பல தொகுதிகளில் டெபாசிட் காலியானது. இதனையடுத்துதான் அந்த கட்சியின் தலைமையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படலாம் என கூறப்படும் நிலையில் தமிழிசை அமித்ஷா சந்திப்பு தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. மேலும் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை அரசியல் தொடர்பான படிப்புக்காக லண்டன் செல்ல இருக்கிறார். புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் குறித்து பயில செல்லும் 12 பேரில் பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒருவர். இதன் காரணமாக அவர் 6 மாதம் லண்டன் செல்ல இருக்கிறார். அவர் வெளிநாட்டில் இருக்கும் போது கட்சி பணிகளை தமிழக பாஜக அமைப்பு செயலாளராக இருக்கும் கேசவ விநாயகம் மேற்கொள்வார் என கூறப்பட்டு வருகிறது. மேலும் அண்ணாமலையே கட்சி பணிகளை கவனித்துக் கொள்வார் என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அமித்ஷா தமிழிசை சந்திப்பு பாஜக வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் அண்ணாமலையை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜனை நியமிக்கலாம் என்ற முடிவில் இருந்து வருகிறார்களாம். இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட அண்ணாமலை அவர்கள் கோபத்தில் பாஜகவே வேண்டாம் என்று கருதி தனது சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு வெளிநாடு கிளம்பலாம் என்ற முடிவில் இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.